நான் உங்களுக்கு முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முள்ளங்கியை நல்லா ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுக்கணும். இதை நான் ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 முள்ளங்கி எடுத்துருக்கேன். இதுக்கு அதுக்கு ஒரு வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், தேங்காய், துருவினது, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மாதிரி பெருங்காயத்தை இப்போ வெங்காயம் மிளகாய் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு மஞ்சள் போடுறேன். நல்ல மஞ்சள் போடுறேன். கலப்பிட்டு இப்போ நறுக்கி வச்சுட்டு முள்ளங்கியை போட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முள்ளங்கியே ரொம்ப தண்ணி விடும் பாருங்கள். முள்ளங்கியே தண்ணி விட்டு இப்போ இதுக்கு தகுந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம். நான் பாதி தந்தை இதில் பாதி தந்தை தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் 3/4 வெந்திருக்கு. கலக்கி வந்துருச்சு. நான் இப்போ தேங்காய் திருவண தேங்காய் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பாட்டில் செஞ்சு கொடுக்கலாமே.